த்ரிஷா அவர் கூட நடிப்பதை நான் வெறுக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் செய்வதை நான் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி எல்லா பேப்பர்லையும் அது கொஞ்சம் என் போட்டால் நல்லதை போட்டிருக்கக்கூடாதாப்பா, கொஞ்சம் தேடி எடுத்து. ஆனால் சில இதில் அந்த அம்மாவோட நான் நல்லா தான் இருக்கேன், நிறையா ஃபோனில் பார்த்தேன். உள்ளா லாங்குவேஜும் இங்கிலீஷ் போய் ஹாலிவுட் வரைக்கும் போயிடுச்சுப்பா. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பாவம் அவங்க நேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சேர்ந்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆமாம், நடிகர் சங்கம் பண்ணது இமாலயத்தவர் ஒரு என்கொயரி பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் கேளுங்க, கேளுங்க, அப்புறம் நான் பதில் சொல்ல வரேன். இப்போது சினிமாவில் ரேப் சீன் தான் என்ன? சினிமாவில் ரேப் சீனா என்ன? நிஜமாக ரேப் பண்ணுறதா? ஒரு கொலை பண்ணுறான் ஒரு சினிமாவில்னா அது இப்போ எல்லாமே ஹீரோவே பண்ணிக்கிறாங்க. விக்ரம் படத்தில் கமல் சார் பண்ணார், அன்னைக்கே சொன்னேன், அதெல்லாம் இருட்டடி பண்ணிவிட்டு சூர்யா பண்ணார், ஆஹா நல்லா கொலை பண்ணுற. நிஜமாவா கொலை பண்ணுறாங்க? சினிமாவில் ரேப் சீன்னா உன் நிஜமாக ரேப் பண்ணுறதா? யா முட்டாக்கு, உங்களா அறிவு கட்ட கூமட்டைங்களா? உங்களுக்கு அறிவு வேணாம், சங்கதங்களுக்கு அறிவு வேணாம், கேட்க வேணாம். யோகிய சிகாமணிகள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க, குறைஞ்ச வச்சு அறிவு வேணாமாப்பா. சினிமாவில் ரேப் சீன்னா என்ன, எப்படி எடுப்பாங்க? மீரா ஜெஸ்மின் எங்கள் கூட அறிமுகமாகறாங்க, அப்படி தூக்கி கட்டில் போடுறேன் தம்முன்னு, ஐயோ அடிபட்டுச்சு அப்பா அசிண்டு கூப்பிடு, உடனே அந்த துணி விலகுது, துணியை பற்றிட்டு நம்ம மன்னிச்சுக்கோமா, கை பட்டுன்னாப்பா எனக்கு இல்லைங்க, இல்லைங்க சார், இல்லைங்க சார், அப்போ அந்த இதை ஸ்ப்ரே கொடுத்து அவங்க இடுப்பில் பாரு அடிபட்டு. இப்படி தான் நடக்கும் சினிமாவில் ரேப் சீன்னா. நிஜமாகவே என்னமோ என்ன இது, நீங்கள் உங்கள் யோசிச்சுக்க விட்டுறேன். எனக்கு தமிழ்நாடே என் பக்கம் இருக்குது. இங்கே பார், இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படுறது நான் இல்லை. அம்மா குச்சிப்பு அம்மா இருக்காங்க, மகளிராணி தலைவி ஆணையம், இது என்ன ஆணையமோ பூனையமோ எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா வாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன நியாயமாக இது வந்து ஒரு மேட்ரா உங்களுக்கு தெரியாதா? நீங்க விமர்சனம் இல்லை, நீங்க அப்படியா? நான் மனித குலத்தை சேர்ந்தவன்பா. ஐயா பிரவீன் கேட்குறாரு, இல்லை இல்லை பதில் சொல்லிடுறேன், நான் ஒன்றும் தண்ணி அடிச்சுட்டு பீச்சில் போய் நடுராத்திரியில் அவுத்து போட்டு ஆடலை, தேவையா உனக்கு? நான் போய் ஒன்றும் பீச்சில் நடுராத்திரியில் தண்ணி அடிச்சுட்டு அவுத்து போட்டு டான்ஸ் ஆடிட்டு நிற்கல, போலீஸால் பிடிக்கப்படலை, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, புரியுதா? அவர் நல்ல நடிகை, அவங்க அப்படி கோச்சுக்கிட்டு சொல்லியிருந்தாலும் அடுத்த படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிப்போம், ஐ அப்ரிஷியேட்டர். ஏன்னா அவங்க புண்ணியத்தில் இன்றைக்கி இங்கிலீஷ் சேனல், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், மராட்டி, டெல்லி, போஜ்புரி, ஹாலிவுட் எல்லாத்துலேயும் மன்சூர் அலி கானை போட்டாங்கப்பா. இப்போது பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்காங்க கல்யாண பத்திரிக்கையில் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி, விரைவில் எல்லாம் நடக்கும். இதையும் நீங்கள் தப்பாக சொன்னால் சொல்லிக்கிட்டீங்க. ஏப்பா நான் இப்படி தப்பாக பேசுவேன், புரியுதா? நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலைப்பா. நீ சண்டை போடணுன்னே சண்டை போட்டால் போட்டுக்கோ, ஏன்னா கோதி மீடியா அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பாவம் அவங்கள குறை சொல்லலை, பத்திரிகையாளர்களே சின்ன சின்ன யூடியூப் நடத்துகிறவங்களெல்லாம் குறையே சொல்லலை, ஏன்னா பொழப்பில்லை. தனிப்பட்ட த்ரிஷா கிருஷ்ணனை விமர்சிக்கிறேன், அவங்கள நான் நடிகையா, தனிப்பட்ட த்ரிஷா கிருஷ்ணனை நான் விமர்சிக்கிறேன், நடிகையா நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நடிகையா அவங்கள ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்.